வணக்கம். ஜெம் துளிகள். கோடை வெயில் அதிகரிக்க தொடங்கிய நிலையில் சென்னையில் பரவலாக மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாகவும் காய்ச்சலின் வீரியம் குறைவாக இருப்பதால் யாரும் பதற்றமடைய வேண்டாம் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த பூந்தமல்லி பகுதியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் இன்னுயிர் காப்போம் திட்டம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் மூலம் 150,000 பயனாளியுடன் கலந்துரையாடல் நிகழ்வு பூந்தமல்லி அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று வரும் பயனாளியுடன் கலந்துரையாடி நலம் விசாரித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அடிக்கடி விபத்து ஏற்படும் 500 இடங்கள் கண்டறியப்பட்டு 1083 மருத்துவமனைகள் தேர்வு செய்யப்பட்டு இருப்பதாக கூறினார். தமிழகத்தில் ஆண்டுதோறும் 16,000 பேர் சாலை விபத்துகளில் இறப்பதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாகவும் காய்ச்சலின் வீரியம் குறைவாக இருப்பதால் யாரும் பதற்றமடைய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். ஏஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியையொட்டி சென்னை மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் வரும் 19 தேதி நடைபெறவுள்ளது. இரவு 7 முதல் 11:30 மணி வரை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பலர் வருகை தர உள்ளதால் அவர்களுக்காக மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக 11 வரை இயக்கப்படும் மெட்ரோ ரயில் சேவை 19 தேதி மட்டும் இரவு 12 வரை நீடிக்க மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. காரைக்கால் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் அடுத்த சேத்தூர் பகுதியைச் சேர்ந்த விஜய் மற்றும் தாமனங்குடி பகுதியைச் சேர்ந்த சிங்காரவேலர் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் தனித்தனியாக சேத்தூர் பகுதியில் நேற்று இரவு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென்று சாலையின் மறுபக்கத்திற்கு செல்ல முயன்ற விஜயின் இருசக்கர வாகனத்தின் மீது காரைக்காலில் இருந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த சிங்காரவேலரின் இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் படுகாயமடைந்த இருவரையும் அப்பகுதி பொதுமக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணத்தின் அருகே மஞ்சள் பையினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக தானியங்கி மஞ்சள் பை வழங்கும் இயந்திரத்தை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் திறந்து வைத்தார். கும்பகோணத்தில் தாராசுரம் அறிஞர் அண்ணா நேரு காய்கறி மார்க்கெட்டில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக மஞ்சள் பையினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக தானியங்கி மஞ்சள் பை இயந்திரத்தை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். இந்த இயந்திரத்தில் 10 ரூபாய் நாணயத்தை செலுத்தினால் ஒரு மஞ்சள் பை வருகிறது. அதனை பொதுமக்கள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் பூர்ணிமா, மாநகராட்சி ஆணையர் செந்தல் முருகன், வட்டாட்சியர் வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் பிளாஸ்டிக்கை தவிர்த்து மஞ்சள் பை அல்லது துணிப்பையை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளுமாறு ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கேட்டுக் கொண்டார். உதயநிதியின் கண்ணை நம்பாதே திரைப்படம் வெளியான நிலையில் குடியாத்தம் திரையரங்கில் ரசிகர் மன்றத்தினர் இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடினர். அமைச்சர் மற்றும் நடிகருமான உதயநிதி ஸ்டாலின் நடித்த கண்ணை நம்பாதே திரைப்படம் நாடு முழுவதும் இன்று திரையிடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உதயநிதி ஸ்டாலின் நடித்த கண்ணை நம்பாதே திரைப்படம் திரையிடப்பட்டது. உதயநிதி ரசிகர் மன்றம் சார்பாக குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்ற ரசிகர் மன்றத்தினர் மற்றும் திமுக நிர்வாகிகள் திரையரங்கம் படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு இனிப்பு மற்றும் மரக்கன்றுகளை வழங்கி கொண்டாடினர். திமுக தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதிக் மறைமலை நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அதிமுக பாஜகவினரை மீண்டும் விமர்சித்து பேசினார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் 70வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் நகர தலைவர் சண்முகம் ஏற்பாட்டில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதிக் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் 75 ரூபாய்க்கு இருந்த கேபிள் டிவியின் கட்டணத் தொகை தற்போது மோடி மாமா ஆட்சியில் 250 ரூபாயாக மாற்றிவிட்டார் எனவும் மேடையில் பகிரங்கமாக பேசினார். அதிமுகவினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோரை விமர்சித்து பேசினார். மேலும் பிரதமர் மோடியை போல மிமிக்ரி செய்து சிரிப்பலையை ஏற்படுத்தினார். அது ஒரு ஃபேமஸான காமெடி சீன் வரும். என்ன சீன் தெரியுமா?
ஒரு ரெட் கலர் காரை கவுண்டர் முன்னே தெந்தில தள்ளின்னு வருவாங்க. அப்ப தெந்தில அப்ப கவுண்டர் முன்னே பார்த்து தெந்தில் கேட்பார், அண்ணே இந்த காரை வச்சிட்டு இருந்த சொப்பன சுந்தரி இப்ப யார் வச்சிட்டு இருக்கிறான்னு. கவுண்டர் முனி கோபம் வந்துடும், சொல்லாலும் ஒரு அரை அரை விடுவார், வேண்டா யார் யாரை வச்சிட்டு இருக்கிறார் பாக்குறதுதான் என் வேலையான்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுக யார் வச்சுன்னு அதிமுக காரணக்கே தெரியாது, ஒரு ஏழையே தத்திகளை வச்சுக்குது, ஒரு ஏழையே ஓபிஎஸ் வச்சுக்கிறாரு, எடப்பாடி காம மட்டும் போச்சு நிக்கிறாரு, அது ஒட்டுமா ஒட்டாதான்ட்டு அமித்ஷாக்கு மோடிக்கு மட்டும்தான் தெரியும். கேவலம் கரூர்ல ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவங்களா இந்த கட்சியை முடிக்கிற முடியுமா? பெரியவர்கள் தலைமை சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க தமிழ்நாட்டு அரசியலத்துல யார் திமுக எதிர்த்து ஜெயலலிதா காலத்துல சொன்னார், கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் எதிரி தெரியுது, இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கோ, 2021 முதல் அடுத்த 25 காலத்துக்கு தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் யாரும் மறந்துவிடக்கூடாது. இதே ஸ்ரீபெரும்புத்தூர்ல செங்கல்பட்டு மோடி வந்து பேசினார், எடப்பாடி பழனிசாமி மேலே இருந்தார், ஓபிஎஸ் இருந்தாரு, மோடி வந்தாரு கையெல்லாம் ஆட்டினாரு, அவர் பெரிய சந்தோஷம், வண்டலூர்ல பெரிய சந்தோஷம், நம்மளை பார்க்க இவ்வளவு தாய்மார் லேடிஸ் தான் வந்திருக்கிறாங்களே, கையை ஆட்டினார் அவர் பேசுறது அப்படியே பேசிக்க அன்னைக்குதான் சொல்லுங்க, அவர் பேசுறது அப்படியே சொல்றேன், நான் தப்பா பேசுறேன் யூடியூப்ல போட்டு பாத்துக்கேன் என்ன பண்ணாருன்ட்டு. அவர் வந்து கையெல்லாம் காமிச்சாரு, நாடு எடப்பாடி இருந்தாரு, ஓபிஎஸ் இருந்தார், வந்தார் பாயோ பாயோ மேரே பியாரே மித்ரோ அச்சே தினா ஆனே வாலே ஹே भाजपा ने सरकार बनाएगी, एक एक सिलेंडर 300 रुपए पे देंगी, எடப்பாடி முன்னிற்குள்ள கை கட்டினார். மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் தவறி விழுந்து ரயிலில் சிக்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவர் திண்டிவனம் அருகே உள்ள கொடியாம்புதூர் அரசு ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் வழக்கம்போல் காலை சென்னை எழும்பூரில் இருந்து பாண்டிச்சேரி வரை செல்லும் ரயிலில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் உணவு சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவிவிட்டு மீண்டும் ரயிலில் ஏறுவதற்காக வந்துள்ளார். அப்பொழுது ரயில் புறப்பட்டதால் அவர் ஏறும்போது கால் தவறி கீழே விழுந்து ரயிலில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு ரயில்வே போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரம் அருகே ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியை திசை திருப்பி 80,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சென்னை தாம்பரம் சேலையூர் அடுத்த மாடம்பாக்கம் சுதர்சன் நகர் பகுதியில் வசித்து வருபவர் திருமலைநாதன். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான இவர் வேளச்சேரி பிரதான சாலை அருகே உள்ள வங்கி ஒன்றில் 80,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு சிறிய பையில் வைத்து இருசக்கர வாகனம் முன்பக்கத்தில் மாட்டியுள்ளார். வீட்டிற்கு செல்லும் போது அயன் செய்வதற்காக கொடுத்த துணியை வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அப்போது அடையாள தெரியாத மர்மனவர் திருமலைநாதனிடம் சென்று 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடப்பதாகவும் அந்த பணம் உங்களதா என கேட்டுள்ளனர். சிறிது நேரத்தில் திருமலைநாதன் திரும்பி பார்க்கும் போது வாகனத்தில் வைத்திருந்த பையை திருடிச் சென்றுள்ளனர். பணப்பை இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த திருமலைநாதன் சேலையூர் குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் ஆதிராம்பட்டினத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனிதநீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் உள்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தமிழக அரசின் ஓராண்டு சாதனை கண்காட்சியை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருசக்கர வாகன ரோந்து பணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாம்சன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்டங்களில் நடைபெறுகின்ற குற்ற செயல்களை விரைந்து நடவடிக்கை எடுக்கும் விதமாகவும் இருசக்கர வாகனங்களில் விரைந்து சென்று கண்காணிக்கும் விதமாகவும் காவலர்களுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கி சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாம்சன் தெரிவித்தார்.
பொன்னேரியில் அரிசி ஆலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கொக்குமேடு பகுதியில் அரிசி ஆலையில் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் அரிசி ஆலையில் சோதனை செய்தபோது மினி லாரியில் ரேஷன் அரிசி மூட்டைகள் ஏற்றப்படுவது தெரியவந்தது. இதனையடுத்து லாரியில் ஏற்றப்பட்ட 50 கிலோ எடை கொண்ட 102 மூட்டைகள் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் இது தொடர்பாக மணிகண்டன், ராஜு, பிச்சாண்டி ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அரிசி ஆலையின் உரிமையாளர் தலைமறைவாகி உள்ளதாக குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் தெரிவித்தனர். மேட்டூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி திமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த சமத்துவபுரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் செல்வ கணபதி கலந்து கொண்டு நங்கவள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வீரக்கல், புதூர், கோனூர் பகுதிகளைச் சேர்ந்த 1220 ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் தையல் இயந்திரம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம், சலவை பெட்டி, குக்கர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வாலாஜபேட்டை அருகே அம்மன் கோவில் கருவறைக்குள் புகுந்த கண்ணாடி விரியன் பாம்புக்கு பக்தர்கள் சிலர் பொங்கல் வைத்து வழிபட்ட காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜபேட்டை அருகே புட்டால அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் அருகே இருக்கும் தோட்டப்பகுதியில் இருந்து திடீரென கொடிய விஷமுள்ள சுமார் 6 அடி நீளமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பு ஒன்று அம்மன் கருவறையின் உள்ளே சென்று சிலையின் பின்புறமாக அமர்ந்து இருந்தது. இந்நிலையில் பாம்பு வெளியே வராமல் கருவறை உள்ளே இருந்ததால் இதனை கண்ட பக்தர்கள் அனைவரும் கோவிலுக்கு சென்று சிலைக்கு பின்புறமாக இருந்த பாம்பை பார்த்து கற்பூரம் ஏற்றியும் சிறப்பு பூஜைகளும் செய்தனர். மேலும் பக்தர்கள் சிலர் சாமி ஆடியபடி நாகதேவதை சிலைக்கு பால் ஊற்றி சர்க்கரை பொங்கலை வைத்து சிறப்பாக வழிபட்டனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் பத்திரமாக விட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் கைது செய்த மாணவர்களை விடுவிக்க கோரி சக மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட அனைத்து கல்லூரிகளிலும் தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மாணவர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன்படி திருவெறும்பூர் தனியார் கல்லூரி மற்றும் துவாக்குடி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் இணைந்து உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணத்தை உடனடியாக திரும்பப் பெற கோரியும் மாநில அரசு தலையிட்டு தேர்வு கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை கைது செய்தனர். இந்நிலையில் துவாக்குடி அரசு கலைக்கல்லூரி முன்பு தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் கைது செய்த மாணவர்களை விடுவிக்க கோரி சக மாணவர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மதுராந்தகம் அருகே சுமார் 1.5 டன் ரேஷன் அரிசியை கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சிறுப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கரசங்கால் ஊராட்சியின் திமுக துணைத் தலைவராக இருப்பவர் மாலா. இவரது கணவர் விமல்ராஜ் என்பவர் கிராம மக்களிடம் இருந்து ரேஷன் அரிசியை விலைக்கு வாங்கி சேகரித்து டிராக்டர் மூலம் கடத்தியுள்ளார். அப்போது கரசங்கால் ரயில்வே கேட் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த டிராக்டரை சோதனை செய்தனர். சோதனையில் சுமார் 1.5 டன் ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. மேலும் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை வட்டாட்சியர் அலுவலகத்தில் 14,000 ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி நாகை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா மாறுதல், பட்டா பெறுதல் உள்ளிட்ட பணிகளுக்கு கையூட்டு கேட்பதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர்.
பின்னர் அலுவலகத்தில் இருந்த அலுவலர்கள் ஊழியர்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் கணக்கில் வராத 14,000 ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனால் வட்டாட்சியர் அலுவலகம் பரபரப்புடன் காணப்பட்டது. தருமபுரி அருகே பணித்தள பொறுப்பாளரை மாற்றக்கோரி பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே பெரும்பாளையில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பணிதள பொறுப்பாளரை மாற்றக்கோரி 30க்கும் மேற்பட்டோர் பஞ்சாயத்து அலுவலகத்தை பூட்டு போட்டும் சாவு மேளத்தை அடித்தும் பெண்கள் மாரடித்தும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தண்ணீர் வசதி, தெருவிளக்கு போன்ற வசதிகள் இல்லை என பஞ்சாயத்து தலைவர் கஸ்தூரி சரவணனுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மருத்துவர்களின் அலட்சிய போக்கால் பச்சளம் ஆண் குழந்தை உயிரிழந்தது உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அல்லிக்குழி கிராமத்தைச் சேர்ந்த விஜயன் என்பவரின் மனைவி சந்தியா திருவள்ளூர் மாவட்டம் தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவ வார்டில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 8ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்துள்ளது. செவிலியரின் அலட்சிய போக்குடன் குழந்தையை கீழே தவறவிட்டதால் தலையில் பலத்த காயமடைந்தது. 6 நாட்கள் கழித்து நேற்று குழந்தை இறந்ததாக கூறி உடலை பெற்றோரிடம் மருத்துவர்கள் ஒப்படைத்துள்ளனர். உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு நிலவியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் செஞ்சி செல்வம், வழக்கறிஞர் ஜார்ஜ் முல்லர், ஒன்றிய செயலாளர் பன்னீர் உள்ளிட்டோரும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பினர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்த குழந்தையின் உறவினர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் நடத்தியதால் போராட்டம் கைவிடப்பட்டது. புதன்கிழமை 8ஆம் தேதி வந்து வலி வந்துச்சு. வலி வந்த உடனே குழந்தை பிறந்த உடனே அப்படி கீழே விழுந்துச்சு. எங்கள் அக்கா நேற்று கத்தியிருந்தாங்க, குழந்தை கீழே வந்துச்சு, கீழே வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, இப்போ குழந்தைக்கு போய் தொடங்கிறதுக்கு எத்தனை போட்டு சொல்லிட்டு எங்கள் அக்கா அமைச்சிருக்கோம். குழந்தை அங்கே டாக்டருங்க நர்ஸுங்க எல்லோரும் இருந்தாங்க, ஆனால் அவங்க சரி அலட்சியமாக தான் இருந்தாங்க. அதுனா குழந்தை கீழே உயர வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருந்துருப்பாங்க? கை தவறி விட்டுட்டுன்றாங்க. இப்போது கை தவறி எல்லாம் உடலை தானாக தான் கீழே வந்து டச்சர்லேருந்து தொலை வந்து உயிருந்தது, தொலை வந்து கீழே உயிந்தது. கீழே உயிந்தோடனே சரியாகவே குழந்தை ஆகலை. குழந்தை ஆகலைன்னு அவங்கள கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குதுமா, குழந்தைக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் அதோட ஐசில் எதுவுமே வச்சாங்க. இது வரைக்கும் அந்த குழந்தை என்ன நிலமே ஏது நிலமை கையில கையெல்லாம் ரத்தம் கட்டிட்டு இருக்குது, காலெல்லாம் அப்படியே எந்த ஒரு உணர்ச்சியே இல்லை அந்த குழந்தைக்கு. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.